விரட்டப்பட்ட சைத்தான்களின் பிடியை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன். பாதுகாவல் தேடியவனாக எல்லாமில்லை ஏக இறைவனின் சாந்தியம் சமாதானமும் அபிவிருத்தியும் எம்பெருமானார் முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் மீது சாந்தி உண்டாவதாக, அவர்களின் குடும்பத்தினரின் மீதும் அவர்களின் உற்ற சகாபாக்கள் மீதும் சகாபாக்கள் அவருடைய தோழர்களின் மீதும் இந்த உலகத்தில் உள்ள அத்துணை அல்லாஹுவின் நல்லடியார்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறிக்கொண்டவனாக எனது இந்த சிற்றுரையை ஆரம்பம் செய்கிறேன். இன்ஷா அல்லாஹ். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ நான் பேசுகிற தலைப்பு என்னென்ன, இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்றதுதான். இஸ்லாம் என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டவையோ அல்லது அதாவது வந்து இஸ்லாம் அல்லாதவர்களால் தவறாக சித்தரிக்கப்பட்டவையோ அல்ல. இது இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மையான மார்க்கம். இந்த இஸ்லாம் மார்க்கம் அமைதியான ஒரு மார்க்கம். இந்த இஸ்லாம் மார்க்கம் அமைதியான மார்க்கம் என்பதனால்தான் இதை நான் தேடி வந்து ஒரு அதாவது முதல்ல நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு குழந்தையும் அல்லாஹுவின் அனுமதியின் பேரில் அல்லாஹ் அவர்களுக்கு ரூஹை கொடுத்து அவர்களை பூமியில் உதிக்க செய்கின்றான். அத்துணை பேரும் இறைவனால் அனுப்பப்பட்ட உண்மையான முஸ்லீம்களே. இது யாரும் அறியறதில்லை. நானே தாமதமாக தான் அறிஞ்சேன். அவர்கள் உண்மையான தூய்மையான குழந்தையாக அவங்க உதிக்கும்போது ஒன்றும் அறியாத அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய சம்பிரதாயத்தின்படி வழிகடத்தப்படுவதனால் அவர்கள் திசை மாறி செல்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அனைவரும் ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்படி நான் இருந்த நான் இந்து சமுதாயத்தில் இருந்து 50வது வயதில் எனது இஸ்லாத்தில் நான் பயணம் மேற்கொண்டேன். நான் தேடிய வழி நான் எப்படி இதில் வந்தேன் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிக்கிறேன். ஒரு மனிதனுக்கு வந்து நிம்மதி வேணும் அப்படின்னா அது இஸ்லாம் தாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் ஜாதி வன்மையினால் ஜாதி கொடுமையினால் அவன் வாழ்கிறான், ரொம்ப வருடப்படுறான், நிருடப்படுகிறான் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு தீர்வு இஸ்லாம் தான். இன்றைக்கி எத்தனை ஜாதிகள் இருக்குது. என்னுடைய பையனை ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங் கொண்டு போயிருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா 2016 கிட்டத்தட்ட 400 ஜாதிகளுக்கு மேலே அதில் வரியாக மீடியாக்களில் வருது, அதாவது அந்த மானிட்டரில் வந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளவு ஜாதிகளா, எப்படி உருவாக்கப்பட்டது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. இப்படி இந்த ஜாதியின் வன்கொடுமையின் காரணமாக மனிதர்கள் எவ்வளவு துன்புற்று எவ்வளவு நிம்மதி இல்லாத வாழ்கிறார்கள். அதற்கு ஒரே ஒரு காரணம், நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் அதற்கு இஸ்லாம் தான் ஒரே தீர்வு. என் அன்பு சகோதர சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். இது என் வாழ்வில் நான் வந்து சந்தித்த ஒன்று. அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் உண்டா, இல்லை, அது எங்கே, இஸ்லாம் தான். இப்போ பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள், பணத்தினால் பணம் படைத்தவர்கள் உயர்ந்தவர்கள், பணம் இல்லாதவர்கள் தாழ்ந்தவர்கள், உயர்ந்த ஜாதி நான் தான், தாழ்ந்த ஜாதி நீ தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏற்றத்தாழ்வுகள், சாதியினால் ஏற்றத்தாழ்வுகள், பணபலத்தால் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாமே அங்கே சித்தரிக்கப்படுகின்றன. அங்கே வந்து ரொம்ப அதிகமாக பரப்பப்படுகின்றன. அதனால் மனிதர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள் இல்லாமல் வாழணும்னா அதுக்கு ஒரே தீர்வு வந்து இஸ்லாம் தான். அந்த இஸ்லாம் என்ற ஒரு அமைதியான ஒரு மார்க்கம் அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட மார்க்கம், அல்லாஹுவால் ஒப்புக்கொண்டப்பட்ட மார்க்கம், ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம், அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட மார்க்கம். சரி, அடுத்தது வந்து இங்கே வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த இஸ்லாம் அல்லாத மற்ற கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அப்படி தான் இருந்தேன். எல்லா விஷயமும் தெரியும், இதுக்கு நல்லது இது கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரியும் தான். அதை அவங்க வந்து நடைமுறையில் செயல்முறையில் அவங்க கொண்டு வரல. ஏன் காரணம் அப்படின்னா அவர்கள் வந்து வளர்ந்த விதம் அதுதான்.
ஏன்னா நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், என் இஷ்டம்தான் அப்படிங்கிறது தான். இப்போ அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேனே, பணம் படைத்தவன் பணம் வந்து பாதாளம் வரையும் பாயும் அப்படின்ற ஒரு பழமொழியை சொல்லி வச்சாங்க. பணம் பத்தும் செய்யும் என்ற ஒரு பழமொழியை சொல்லி வச்சாங்க. இதை வந்து அவங்க ஒரு தாரக மந்திரமாக எடுத்துக்கொண்டு, இதை வந்து அவங்க ஒரு வேதவாக எடுத்துக்கொண்டு, என்னட்ட பணம் இருந்தேன்னா நான் என்ன வேணாலும் சாதிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பணத்தின் குறிக்கோளாக இந்த உலகத்தில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த பணம் வந்து வந்த உடனே அவர்கள் விபச்சாரம் செய்தாலும் அவருக்கு தப்பாக தெரியாது, கொலை செய்தாலும் தப்பாக தெரியாது. ஆனால் இதற்கெல்லாம் மறுமையில் ஒரு தண்டனை இருக்கு இல்லையா? அதுதான் அந்த தண்டனைக்கு அவங்க நான் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். ஸோ இந்தமாரி ஒரு கேவலமான ஒரு கீழ்த்தரமான ஒரு செயல்களை அவர்கள் செய்யாமல் இருக்கணும். அவர்கள் வந்து ஒரு உண்மையான அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட அந்த மார்க்கத்தில் ஒரு உண்மையான ஒரு மனிதனாக வாழ்ந்து மரணிக்கும் பட்சத்தில் அந்த இறப்பிற்கு பெண் ஒரு வாழ்வு ஒன்று இருக்குது, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதை வந்து அவங்க வந்து வாழ்க்கையில் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் ரெண்டாக தான் முடியும், இறப்பு அதாவது பிறப்பு இறப்பு, நன்மை தீமை, கணவன் மனைவி, சந்தோஷம் துக்கம், இப்படி எல்லாமே ரெண்டாக இருக்கும். அப்போ இறப்பு அப்போ பிறப்புங்கும்போது இறப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த இறப்புக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாழ்வு இருக்குது, அதை யாருமே அங்கே மறைச்சிட்டாங்க சொல்கிறது. இப்போ வந்து இஸ்லாம் அல்லாத மற்ற மார்க்கம் மற்ற மதங்கள் என்ன சொல்லுதுன்னா, இறப்பிற்கு பின் வரக்கூடிய அந்த உண்மையான விஷயத்தை எல்லாமே மறைச்சது தான் இதுக்கு எல்லாமே காரணம். அது இறப்பிற்கு பின் வரக்கூடிய அந்த உண்மையான மார்க்கத்தை உண்மையான விஷயத்தை அவங்க நினைவு கூர்ந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்தமாரி ஒரு மோசமான விஷயங்களில் அவங்க வந்து ஈடுபட்டிருக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி எல்லாமே பாவ ஒரு சூழ்நிலை, பாவமான காரியங்கள் செஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்ப அவங்க கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. ஏன் அவங்க சிந்திக்க மாட்டேங்கிறாங்க? நிம்மதி வேணுமா? அதுக்கு ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான். ஜாதி மத கொடுமையினால் பாதிக்காமல் நிம்மதியாக எல்லார் இறைவனால் படைக்கப்பட்ட அத்துணையரும் சமந்தான், அங்கே எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இல்லை அப்படின்னு ஒரு சந்தோஷமாக வாழணுமா? அதுக்கு ஒரே ஒரு இடம் இஸ்லாம் தான். இந்த மாதிரி இந்த இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் வந்து ஒரு பரிசுத்தமான இறைவனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம எவ்வளோ விஷயங்கள் படிக்கிறோம், வாட்ஸ்அப் பார்க்குறோம், ஒரு இந்த ஃபேஸ்புக்கில் நிறையா டைம் செலவு பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் நிறையா டைம் செலவு பண்ணுறாங்க, யூடியூப்பில் நிறையா செலவு பண்ணுறாங்க. ஏங்க நல்ல விஷயங்கள் வந்து நம்மளை வந்து அது தேடுறதில்லை? இந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு துணி எடுக்க போகணும் ஜவுளி என்ன, அதுக்கு வந்து 1000 செலெக்ஷன் இருக்குங்க. அதேமாரி வந்து வீட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க போகிறோன்னா இந்த ஃபேன் வாங்கலாமா அந்த ஃபேன் வாங்கலாமா, அதுக்கு ஒரு செலெக்ஷன் தேவை. எல்லாத்துக்கும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறீங்க. ஏன் நம்ம வந்து உண்மையான இடத்துல இருக்கிறோமா? நம்ம செய்வதெல்லாம் தவறாக இருக்குது, இது எது தான் உண்மைங்கிறது ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறோம்? இந்த சிந்தனை இருந்ததுன்னா நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தை வந்து ஒரு மாதிரி குடிக்காரனாக இருக்கும், ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப செல்வந்தராக இருக்கும், ஒரு குழந்தை பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையில் இருக்கும். இதெல்லாம் ஏன் வருது? நம்ம சிந்திக்கலை. சிந்திச்சோம்னா இந்தமாரி வருமா? நம்மளை படைத்தன ஒருத்தன் இருக்கிறான், நம்ம செய்வதெல்லாம் சரியாதா தவறா என்று அவங்க சிந்திச்சாங்கன்னா இந்தமாரி வருமா? யாரும் சிந்திக்கிறதில்ல. இதுக்கு காரணம் என்ன? இஸ்லாம் அல்லாத அதாவது சைத்தான்னு தான் சொல்லணும். ஏன்னா அவன் தான் அல்லாஹ்வின் விரோதி, படைத்த இறைவனின் விரோதி. அந்த விரோதியின் ஆதிக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இப்படி தான் தவறான விஷயங்கள் எல்லாம் வரும். ஆகையினால் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அது இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்துவது ஏன்? அதாவது இறைவன் சொல்கிறான், இப்போ ஒரு மனிதன் வந்து மரணிக்கணும் அப்படின்னு சொன்னால், சரி, அதாவது பிறருக்கு தீமைகள் செய்தரே சூழ்ச்சி செய்பவர்களுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இஸ்லாம் அல்லாதவர்கள் எல்லாமே முஸ்லீம் தீவிரவாதிகள்னு சொல்கிறாங்க. எந்த விதையில் நீங்கள் எந்த வகையில் உங்களால் அதை வந்து கரெக்டாக சொல்ல முடியும்? உங்களால் முடியாது. எல்லாமே வந்து சித்தரிக்கப்பட்டது. நானும் அப்படி தானே நினச்சேன், இஸ்லாத்துக்கு வராதுக்கு முன்னாடி முஸ்லீம் என்றால் தீவிரவாதி என்று நானே தான் நான் நினச்சேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொடுமையாக சொல்லி மக்களை வந்து வழிகெடுத்திருக்காங்க. இன்றைக்கி மக்கள் யாரும் அதை சிந்திக்கிறதில்லை. மக்கள் எல்லாம் அதெல்லாம் பொய்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் எல்லாமே தெளிவாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் இன்னும் எதை சொன்னாலும் நம்ப போகிறது கிடையாது மக்கள், அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அப்படி செய்கிறாங்களே, தீமை செய்கிறாங்களே,
அப்படி ஒரு மனிதனுக்கு கொடுமை செய்கிறாங்கல்ல, இத்தனை எத்தனை பேர்கள் வந்து முஸ்லீம்கள் கொல்லப்படுகிறார்கள், எவ்வளோ பேர்கள் ஏழைகள் வந்து தாழ்ந்த ஜாதினு அவங்க கொல்லப்படுறார்கள், அவர்கள் நிலம் சுருட்டப்படுகிறது, அவர்களோட பணம் மோசடி செய்யப்படுகிறது, இப்படிலாம் இருக்குது. அந்தமாரி இறைவன் சொல்கிறான், அந்த மார்க்கம் இல்லாத அந்த அசுத்தமான, தட் மீன்ஸ் அப்படி தான் நான் சொல்கிறேன், ஏன்னா அந்த மார்க்கம் இல்லாத உண்மைக்கு புறம்பான இருக்கக்கூடிய விஷயங்களை ஈடுபடுறவங்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், பிறருக்கு தீமைகள் செய்திட சூழ்ச்சை செய்பவர்களுக்கு ஏக இறைவன் அல்லாஹ் விடுக்கும் எச்சரிக்கையை நான் பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது திருக்குறான் வந்து 16:45 தீமைகளை செய்திட சூழ்ச்சை செய்பவர்கள் அல்லாஹ் அவர்களை பூமியில் புதியும்படி செய்வான் என்பதையோ, அல்லது அவர்கள் அநியாயபுரத்திலிருந்து வேதனை அவர்களுக்கு வரும் என்பதையும் குறித்து அவர்கள் அச்சமுற்றி இருக்கிறார்களா அப்படின்னு வந்து மக்களை கேட்குறாங்க. அடுத்த வசனத்தில், அதே அடுத்த வசனத்தில், அல்லது அவர்களுடைய போக்குவரத்தின் போது அவர்களை பிடித்திருவான் என்பதை குறித்தும் அச்சமுற்று இருக்கிறார்களா? என் நிலையிலும் அவனை அவர்கள் இயலாமல் ஆக்குபவர்களாக இல்லை என்றும் இறைவன் சொல்லுகிறான். அல்லது படிப்படியாக நஷ்டமடைய செய்து அவர்களை பிடித்திருவான் என்பதை குறித்தும் அவர்கள் அச்சமுற்று இருக்கிறார்களா? எனினும் நிச்சயமாக உங்களுடைய இறைவன் இரக்கமற்றவன் மற்றும் கிருபையுடையவன். இப்படிலாம் நீங்கள் இருக்கிறீங்கள, அதனால் நான் வந்து கொடுமையானவன் அல்ல, நீங்கள் இன்னமும் நீங்கள் செய்த தவறுகளை நினச்சி என்னிடம் பாவம் மன்னிப்பு கூறினீங்கன்னா நான் இறக்கமுடையவனாக இருக்கிறேன், நான் கிருபியுடையவனாக இருக்கிறேன், உங்களை நான் மன்னிக்கிறேன், உங்களுக்கு நான் சொர்க்கத்தை தரேன்னு சொல்கிறேன். ஆகவே என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளே, தெரிஞ்ச தெரியாமலோ அறிந்த அறியாமலோ நிறைய தவறுகளை நாம் செய்திருப்போம். அவைகளெல்லாம் நாங்கள் இவ்வளவு நாளாக செஞ்சதெல்லாம் நீங்கள் வந்து மறந்துவிட்டு, படைத்த இறைவனாகிய ஏக இறைவன் அந்த அல்லாஹ், அல்லான்னா முதல்ல தெரிஞ்சுக்கணும், அல்லான்னா அரபிய வார்த்தை தான், அல்லான்னா இறைவன் தான், உங்களை எங்களை இந்த உலகத்தை படைத்த ஏக இறைவன் அல்லாஹ். அந்த அல்லாஹுவை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த இஸ்லாம் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த குரான் படிங்க. உங்களுக்கு இந்த குரான் பிரீதி வேணும் அப்படின்னு சொன்னாக்க, நீங்கள் வந்து இந்த காணொலியில் வரக்கூடிய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு இலவசமாக அந்த குரான் அனுப்பி வைக்கப்படும். இந்த குரானை வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் படிங்க. இந்த குரானில் என்ன இருக்குன்னா, எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி இறைவனை வணங்கணும், எப்படி தாய் தந்தையை பாதுகாக்கணும், எப்படி அரசியல் பண்ணணும், அத்துணை விஷயங்களும் இந்த குரானில் இருக்குதுங்க. இது ஒரு வாழ்க்கை சரிதம். இதை நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் படிப்போம், இதை நம்ம படித்தோன்னா ஒவ்வொரு மனிதனும் அவங்க வாழ்க்கையில் வந்து இந்த உலகத்துலேயும் வெற்றி பெற முடியும், இறப்பிற்கு பின் வரக்கூடிய அந்த இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான வாழ்க்கையிலையும் அவங்க வெற்றி பெற முடியும் என்பதை உறுதியாக நான் கூறிக்கொண்டு எல்லாம் உள்ள ஏக இறைவனை பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.